இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா சார் நான் பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் நான் பண்ண முடியல ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய கிரகநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தேன்னா இதை நான் சாதாரணமாக இயல்பான வாழ்க்கையில் நான் பழகிக்கொள்வேன் இயல்பான வாழ்க்கையில் நான் செய்து கொள்வேன் இதன் மூலமாக எனக்கு தடங்கல்கள் போகும் மன நிம்மதி கிடைக்கும்னா அது என்ன சார் எனக்கு இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி ஏழரை சனி அதிகமாக இருந்துருக்கு சனி பகவானுடைய சனி தாக்கம் இருந்துன்னு இருக்குது எனக்கு அஷ்டமசனினால் பாதிப்பு இருந்துன்னு இருக்குது அர்தாஷ்டம சனினால் பாதிப்பு இருக்குது சனி தசை நடக்கிறது சனி புத்தி நடக்கிறது நான் என்ன சார் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா இது வந்து சனி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நடுவரல் இந்த நடுவரலில் இருக்கக்கூடிய இது வந்து சனி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி மேடு இது வந்து அதனால தான் ப்ளூ சஃபையெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த நடுவரலில் மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவாள் இந்த ஃபிங்கரில் போட்டுக்கிற வழக்கங்கள் உண்டு அதனால் இந்த விரலை இப்படி பிடித்துக்கொண்டு இந்த விரலை இப்படி பிடித்துக்கொண்டு இரண்டு கைகள்னாலேயும் ஓம் சனி சரா அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஓம் மகாவிஷ்ணவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த இரண்டு கைகளையும் மேல் நோக்கி வைக்கிற மாதிரி பண்ணணும் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறவா ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகிறவா சாதாரணமாக கார்ல போயின்னு இருக்கிறவா இந்த இரண்டு கைகளையும் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சேன் பண்ணும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவானால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா குருவுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கணும் குருவுடைய பூர்ணமான திவ்ய கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனால தான் இந்த சின்முத்திரைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த சின்முத்திரை இது வந்து குருமேடு அப்படின்னு சொல்லுவா சொல்லுவாள் தான் இந்த எல்லோ எல்லோசஃபியர் வந்து இந்த விரலில் போடுற வழக்கங்கள் இருக்குது அதனால் இந்த விரல்களை தொண்டு நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது உதாரண கல்யாண விஷயங்களுக்கு போகிறவா ஆஃபீஸ் விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியம் லாபகரமாக இருந்துட்டுருக்கணும் நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கணும் நம்ம சக்ஸஸ்ஃபுல் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விரல்களை கொண்டு நம்ம சின்முத்திரை வைத்துக்கொண்டோ அல்லது இந்த மாதிரி வைத்து கொண்டோ ஓங்குற நமஹ ஓம் தக்ஷிணாமூர்த்த ஏ ஓம் குரவே நமக ஓம் தக்ஷிணாமூர்த்த ஏ மனசில் சேன் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று செல்வத்தை கொடுக்கக்கூடியது லாபத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரனுக்குண்டான அற்புதமான இடம்னு சொல்லக்கூடியது இந்த இடம் இந்த விரல் அதனால் சுக்கர பகவான் செல்வத்தையும் லாபத்தையும் திறக்கக்கூடியது அதே மாதிரி உள்ள ரொம்ப நாளாக நட்பாக இருந்துட்டுருக்கோம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனவளான்னு திருப்பியும் ஒன்று சேர்கிறதுக்காக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக இந்த விரல் ரொம்ப விசேஷகரமான விரல் இந்த விரல்களை கொண்டு ஓம் சுக்ரா நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் சுக்ரா நமக மகாலட்சுமி நமகங்கிறது ஜபம் பண்ணிக்கும் பொழுது செல்வத்தை தரக்கூடியதாக இந்த சுண்டு வரலும் இந்த கட்ட வரலும் சேர்த்து இப்படி பண்ணும்பொழுது செல்வத்தை தரக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் இந்த விரலுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு அதுக்கு வந்து சுக்கரனுடைய அதிபதி கொண்டதாக இந்த ஃபிங்கர் சொல்லப்படுகிறது அடுத்தது பண்ணுறது சுபகாரியங்கள் அதாவது விசேஷ காரியங்கள் தெய்வீக காரியங்கள் ஆத்ம காரியங்கள் பக்தி காரியங்கள் தெய்வ தரிசனம் தெய்வ கடாட்சம் கிடைக்கிறதுக்கு இந்த பவித்திர விரல்னு சொல்லுவாள் அதாவது இந்த மோதிர விரலை கொண்டது இது ஐஸ்வர்யமான விரலை சொல்லுவாள் இதுக்கு பவித்திர விரல்னு சொல்கிறது உண்டு இந்த விரல்களை கொண்டு மோதிர விரலை கொண்டு கைகளில் வைத்து கொண்டு ஓம் குரவே நமக ஓம் மகாவிஷ்ணவே நமக நமக்கு இஷ்டமான தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தெய்வ கடாட்சமும் தெய்வீகத்தன்மையும் பூர்ணமாக இருக்கும் முகத்தில் நல்ல தேஜஸ் கொடுக்கும் ஹிருதயத்தில் கிருதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதாக இருந்ததுன்னா அது நிற்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்போ ஏற்பட்ட விசேஷங்களை கொண்டது இந்த மோதிர விரல்களில் வைத்து பண்ணக்கூடாது நவகிரகங்கள் நமக்குள்ளே கட்டுப்பாடுகளில் வரத்துக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் பெறுகிறதுக்கும் இரண்டு கைகளை மடித்து கொண்டு இரண்டு கைகளை மடித்துக்கொண்டு இறைவனை நல்ல பிரார்த்தனை பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இரண்டு கைகளை மேல் நோக்கியவாறு வைத்து கொண்டு தியானம் பண்ணும் பொழுதும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு சொல்லும்போதும் இந்த பேராற்றல் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேராற்றல்களை நம்மளுக்குள்ளே ஈர்க்கக்கூடிய சக்தியினை பெறக்கூடியது இந்த இரண்டு கைகள் விரித்து வைத்தாப்பில் தியானம் பண்ணுறதுக்கு உண்டான மகத்துவத்தை கொடுக்கும் ஆக இன்றைய தினத்தில் பெரிய யாகங்கள் பூஜை புனஸ்கரணங்கள் பண்ண முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகளை பற்றி நம்ம சொல்லி கொடுத்தோம் பார்த்தோம் இதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்